பாத்துக்கணும் சார். இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. என்ன புள்ளி விவரம்னா, நம்ம நாட்டில் வந்து அதிக பிச்சைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பா ஹைதராபாத்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து மாத வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா அதிக பிச்சைக்காரர்கள் இருக்கும் நாடாக கருதப்படுது. இது வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு தானே, கௌரவம் இல்லைல்ல. எப்படி சொல்றீங்க? பின்ன பாருங்களா, ஏதாவது பிச்சைக்காரர் இருக்க நாடுப்பா, பிச்சைக்காரர் இருக்க நாடு சொல்லும் போதே ஒரு ஒரு இரிட்டேட்டிங். இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு வலிமையான நாடு, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நாங்க தான், தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? உங்களாலதான் இந்தியா வந்து வல்லரசுன்னு சொல்றாங்களா? எப்படி பொருளாதார அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட நாங்க தான் வந்து அதுக்கு முக்கிய காரணமா இருக்கோம். எப்படி புரியல எனக்கு பொருளாதார பாத்தீங்கன்னா, ஒரு 25 paisa 50 paisa அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்னு ஒரு தடை விதிச்சோம். எங்க சங்கத்துல சொல்லிட்டு அது மாதிரி வாங்காதீங்க, உயிரே போனாலும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நாங்கெல்லாம் வந்து கட்டுக்கோப்போட சொல்றதை கேட்போம் எங்க சங்கத்துல. உங்க மாதிரிலாம் கிடையாது, இங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க எதிர்கட்சி அப்படி இப்படிலாம் கிடையாது எங்களுக்கு. அப்போ நாங்க வாங்காம நிறுத்தின உடனே இந்தியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்ப நாலாயிரம் வாங்க மாட்டாங்க, இவங்களே வாங்காதப்ப இதை எப்படி யூஸ் பண்றது? உடனே அது ஒழிச்சிட்டாங்க. ஓ, இப்ப நீங்க 40 to 50 paisa வாங்கலன்னு தான் கவர்மெண்டே தடை பண்ணிச்சு. அப்புறம் 1 to 2 rupees அதே மாதிரி சொன்னோம். ஓ ஆமா, அந்த 1 to 2 rupees நோட்டு இருந்தது முன்னாடி, அதையும் தடை பண்ணி முடிச்சாச்சு. இப்ப 5 to 10 rupees வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்காக நாங்க போட்டுட்டு இருக்கோம். அநேகமா இது இந்த வருஷத்துக்குள்ள அது தீர்மானம் நிறைவேற்றப்படும். நீங்க சொல்றதை பார்த்தா இந்த பொருளாதார முன்னேற்றமே உங்களாலதான்றீங்க. பொருளாதாரம் மட்டும் இல்லங்க, நீங்க வந்து ஷேர்ல எதனா போட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய ஷேர் இன்றைய நேத்து நைட்டு 9:30 ஒரு மார்க்கெட் முடிஞ்சது. அது சென்செட் வந்து 15,000 உயர்ந்து இருக்கு. என்ன செட்டு? சென்செட் தெரியாதா? சென்செட் தெரியும் எனக்கு, சென்செட் சேவிங் செட் தெரியும் எனக்கு. இது சென்செட்னா எப்படின்னு தெரியும். நிப்டி வந்து 6,000 குறைஞ்சிருக்கு. நிப்டி நேத்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஷேரை வாபஸ் வாங்கிட்டேன், வேணா நான் வந்து கொடுத்துறேன்னு. நேத்தே மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. என்னங்க இது? நிப்டி சென்செட்லாம் தெரியாதா? இல்ல இல்ல, நிப்டி தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கு காப்படி அரைப்படி இருக்கு, அது தெரியும். இது நிப்டினா எப்படின்னு தெரியல. சரி, உங்க பேர்ல ஷேர் எதுனா இருக்கா? இல்ல இல்ல, எங்க வீட்டுல 4-5 shares இருக்கு, அவ்வளவுதான். என் பேர்ல எதுவும் ஷேர் இல்லங்க. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதா? ஷேர் மார்க்கெட் நம்ம ஊர்ல இருக்கிற மூர் மார்க்கெட் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியலங்க. யோய் சார், அர்ஜென்ட் கால் சார். மும்பையில ஷேர் மார்க்கெட் விஷயமா இருக்கா? ஷேரா? ஹலோ, ஆ சஞ்சய் சாப். அச்சா, போலோ சார். 50 crores போகத்தாச்சா? ஏ அபி நையே பாய், இதற்கா குச் பி நையே. அச்சா, அரே சஞ்சய் பாய், சுப் கரோ பாய், ஹம்கோ தியா நா, கல் சுபே 8 baje மே தும் ஆவ் மே தியா, பேங்க் மே ட்ரான்ஸாக்ஷனே. அரே கித்னா பேங்க், 10 banks கா தியா. அச்சா பாய், அச்சா பாய், பாகலே இதர் ஹம்கோ எக் டிவி ப்ரோக்ராம் ஏனா ஆயேகா. அச்சா அச்சா, சுக்ரியா சுக்ரியா. என்ன சார், என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க நீங்க? ஹிந்தி? ஹிந்தியும் தெரியாதா உனக்கு? ஹிந்தியாது சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் சார் தெரியும்? தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, குஜராத்தி, ஒடிசி, பஞ்சாபி, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு. மொத்தம் டோட்டலா எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? 78. அப்புறம் ஒரு சில மொழிகளை வந்து படிக்க தெரியாது, வெறும் பேச தெரியும். அந்த மாதிரி ஒரு 67. இதெல்லாம் எங்க போய், எந்த ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டீங்க நீங்க? இதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஊர் ஊரா நம்ம பிச்சை எடுக்கும் போது கத்துக்க வேண்டியதுதான். இதுக்குன்னா கிளாஸ் அது உங்களை மாதிரி ஆளுங்க பண்றது, செலவு பண்ணி படிக்கணும்னு. தொழில் கல்வி மாதிரி நாங்க தொழிலும் செஞ்சுட்டு அப்படியே படிப்போம். இது இல்ல இல்ல, நாங்க நடிக்க வரும்போதே நடிக்கிறதுக்கு படிச்சுட்டு வருவோம், காம்பேரிங் பண்ண வரும்போது காம்பேரிங் படிச்சுட்டு வருவோம். அப்பதான் ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி நீங்க இப்ப கத்துக்கிட்டது அப்படியே அனுபவத்துல கத்துக்கிட்டீங்க. ஆமா. முதன் முறையாக உங்களுடைய வெளிநாட்டு பிச்சை எப்பொழுது ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கை? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவுல ட்ரெயின்ல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கோயில்ல எல்லாம் பிச்சை எடுத்தாச்சு பாத்துருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு வித்தியாசம் வேணும், நம்ம வந்து வளர்ந்துருக்கோம்னு தெரியணும்ன்றதுக்காக ஒரு தடவை ஃபிளைட்ல போய் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு.
அப்படியே போய் ஒரு சுற்றுப்பயணமாக போய் ஒரு 8-9 கண்ட்ரி போனேன். கடைசியில் மறுபடியும் வரும்போது ஷிப்பில் தான் வந்தேன். ஷிப்லையா? ஷிப்பில் பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வரும்போது. அதில் அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் இல்லை, ஆனால் வந்து முதல் முறையாக வந்து ஃப்ளைட்லேயும் ஷிப்லேயும் பிச்சு எடுத்தது நான் தான்ட்டு ஒரு பெரிய அவார்டு ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் விருது வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி பல விருதுகள் பல நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓ சார், இந்த பிச்சு எடுக்கிறதுல கூட இவ்வளோ பல வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, இதில் ஏதாவது சிக்கல் வந்திருக்கா இல்லை? இது மாதிரி ஃப்ளைட்டில் கப்பலில் பிச்சு எடுக்கும்போது அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் லெட்டர் போட்டு பர்மிஷன்? இல்லை இல்லை, அது வந்து எல்லா நாட்டிலையுமே அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம உடை பார்த்துட்டு எந்த நாட்டிலுமே கேட்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இது இருந்தா போதும். சரி சார், இப்படி இருந்தா இப்போ இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுனால பணத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? என்ன நீ லூசு தனமாவே கேட்கணும் முடிவு பண்ணி கேட்கறியா? இல்ல உங்களுக்கு அறிவு இல்லாமே நீங்க இங்க எப்படி உட்கார வச்சிருக்காங்களா? எப்படி இல்ல என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இப்பதான் லைட்டா வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் நடந்து போய் பிச்சை எடுக்கிறேன், நடக்கிறவனுக்கு சுகர் வராது தெரியுமா? நல்லா பேசணும், நீங்க வந்து பேசுற தொழில் செய்றீங்க. ஆமா ஆமா, ஆனா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரல, அந்த ஃப்ளோ சரியா வரமாட்டேன். அதுக்கு என்னன்னா நீங்க என்ன மாதிரி மா தாயே சோறு போடுங்கம்மா ஐயா அப்படி ராகம் வருதா? நல்லா இருக்கும். மா தாயே அவ்வளவு சைலண்டா கத்த கூடாது, நம்ம கேட்டு 7 வீட்டுக்கு ஏஞ்சி உட்காந்துக்கணும். மா புரிய மாட்டது சரியா? இந்த அடி வயிற்றுலந்து சோறு போடுமா? நல்லா இருக்கு சார். இப்ப கத்திரம் பாருங்க சார், இப்ப கத்திரம் இங்கதான் சார், அங்க இருந்து அடி வைத்து வரணும். மா தாயே சோறு போடுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா, என் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குமா. என்ன என்ன பிச்சை எடுக்க வச்சு? நானா பிச்சை எடுக்க வரேன்னு சொன்னேன்? பெரிய செலவு கிடையாது, 4 வீட்டுல வாங்கிக்க போறோம். அப்புறம் என்ன பெனிஃபிட் வேணும் இதுக்கு மேல? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இருக்க இடம் தேவை கிடையாது, தேவை கிடையாது, எங்க வேணா இருந்துடலாம். செய்ய தேவையில்ல, 4 வீட்டுல வாங்கி சாப்பிட போறேன். சாப்பிட ஆனா நீ செய்ய வேண்டிய உடுத்த உடை உந்து தேவையில்ல, எதனா கிழிஞ்சு எடுத்து போடு. எவன் கொடுக்கா வாங்கி லூசா? நீ நீ இதெல்லாம் வாங்கி நீ எத்தனை ட்ரெஸ் வாங்குற சொல்ல? லூசா இருந்தா கூட நீ போட்டலாம் போல இருக்கு. அவ்வளவுதான், நான் ட்ரெஸ் வருஷத்துக்கு 3 வாங்க பண்றேன், 3 வாங்க. அதான் நீ செலவு இதெல்லாம் பண்ற, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாரு. ஓ சரி, வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த கக்கத்துல ஏதோ மூட்டையை வச்சிருக்கேன், எடுத்து அப்படி ஓரமாவே இல்ல வெளியே தூக்கி போட? அப்புறம் எதனா கேட்டு சேனல்ல ப்ரோக்ராம் போயிருக்கேன்னு பாத்துருக்கேன். இப்ப மட்டும் நான் டீசென்டா பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகும்போது சரி போறது போறமேனு பிளாட்டினா வாங்கிட்டு போயின்னு பிளாட்டினாவா? யோ நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது பதார்த்தம் வாங்கறதுக்கே யோசிப்போம், நீனே பிளாட்டினான்றா, அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா? சும்மா தெரியுமான்னு என்னைய கேக்குற? தெரிஞ்சுதானடா வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு எடுத்த காத்து எக்ஸ்ட்ரா. ஓ இந்த கோயில்ல ஏதோ திருவிழாவான் போய் உக்காந்து ஜாஸ்தி கலெக்ஷன். சரி அது எடுத்து போய் வீட்டுல வைக்க இடம் கிடையாது, சரி பிளாட்டினாவை வாங்கிட்டு போய் போடுவோம்ன்றதே வாங்கி வந்து இருக்கேன். சரி நீங்க இந்த ஐடி எல்லாம் ஃபைல் பண்றீங்களா? எல்லாம் மினிஸ்டர் லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. ஓ அப்ப இதெல்லாம் பண்றது இல்ல? இது பண்ண தேவையில்ல. நான் எந்த வருமானத்தை காமிப்பேன்? கோபி 5 ரூபாய் போட்டார், சுந்தர் 8 ரூபாய் போட்டார், எழுதியா கொடுக்க முடியும்? இல்ல அதுக்கு பில்லு தான் கொடுக்க முடியுமா? ஏ லூசுத்தனமாவே கேட்டு நீ நீ ஒரு தர ஒரு வாரம் என் கூட வா, நான் எங்க வந்து சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி உயர்ந்தேன் அப்படின்னு தெரியும். அதாவது பொறுமை இதுல வந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பொறுமையா வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா பொறுமை தேவை, அது என்கிட்ட இருக்கு. என்ன பொறுமை? போய் கேட்போம் ஐயா அப்படின்னு உன்ன ஏ பாப்பா அப்படின்வான் சொல்லுவானே. ஆனா கொஞ்சம் கூட நம்ம தாங்க கூடாது. ஏதாவது போடுங்கயா சொல்லு, ஏதாவது போடுங்கயா, அதுதான் ஏதாவது போடுங்கயா. ஆமா அப்போ வச்சு அப்படின்னா கூட போக கூடாது, அவங்க கிட்ட காசு வாங்குற வரைக்கும் கூடாது. யா 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 சொல்லு ஐயா ஐயா. ஓ இரு இரு இரு
யாருக்கு சகிப்புத்தன்மை பொறுமைத்தன்மை இல்லைன்ற எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு என்ன அப்படி பொறுமை இருக்கு இந்த இங்க வந்து பாரு தெரியும் ஒவ்வொரு ஷோ பண்றதுக்கும் நாங்க வந்து ஏழு எட்டு கான்செப்டை சொல்லுவோம் முத கான்செப்ட் சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கேட்பாரு இதுவா இது வேணாம் வேற சொல்லு அப்படின்னு நாங்க அதை விட்டுட்டு வேற சொல்லுவோம் இப்படி நாலு சொன்னதான் யோ இந்த கான்செப்டே சரியில்லை வேற வாங்கிட்டு வாங்க வேற எடுத்துட்டு வானாரு அப்புறம் வேற போன்ல சொல்லுவோம் இது சரிப்பட்டு நேரடியா வந்து சொல்லணும் இப்படி பல டைம் சொல்லிதான் இந்த ஷூட்டிங்கே போடுறோம் எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல பொறுமை இருக்கிறதால வருமானம் வருதோ இல்லையோ நான் சொல்ற பொறுமை இருந்தா கண்டிப்பா காசு போட்டு போவோம் நீ பிளைட்ல போயிருக்கியா முதல்ல பிளைட்ல போனது இல்லைங்க சத்தியமா இந்த தடவை நான் கோட்டால கூட்டிட்டு போறேன் உனக்கு கோட்டாலாம் இருக்கா பிச்சைக்கார கோட்டான்னு ஒண்ணு இருக்கு நாங்க அடுத்த வாரம் டூர் போறோம் ஹாங்காங் பேங்காங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அதே ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போறோம் நீ வரதா இருந்தா சொல்லு நீங்க கூட போறீங்களா ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க கூட என்ன நேய அர்த்தம் இல்ல நீங்க பிச்சை எடுக்கிறதே ஃபுல்லா 24 ஹவர்ஸ் பிச்சை எடுக்கிறீங்க எப்படி அங்க போய் சும்மா இருப்பீங்க சம்மர் ஹாலிடே வெயில் இங்க தாங்காது ஓ பேங்காங் போனோம் ஆஸ்திரேலியா போனோம் ஆஸ்திரேலியால நல்ல குளிரா இருக்கும் நீங்க இந்த ஊட்டிக்கு போவீங்களா ரொம்ப டர்ட்டியா இருக்கு இடம் சரியில்லை குப்பையா இருக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போறீங்க இந்த அனிமூனுக்கு போறீங்க பாரு ஐயோ ஊட்டி கொடைக்கானலுக்கா போவீங்க அதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு நல்லா ஆஸ்திரேலியா போங்க நியூசிலாந்து இன்னும் நல்லா இருக்கு இந்த நியூசிலாந்துல பாஸ்போர்ட் எடுக்கணும்ல உங்களுக்கு எடுக்க போகணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தேவையில்லை நாங்க இந்த மாதிரி போனா எங்களை அனுப்பிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை அதுல என்ன இன்னொரு பெனிஃபிட்னா போகும்போது பிச்சை எடுத்துட்டு போகலாம் வரும்போது பிச்சை எடுத்துருவாங்க அப்போ ஆண்டு தான் சுத்தி பார்க்க போறோம் ஆமா கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் மிக பிரபலமான தொழிலதிபர் நம்ம கிட்ட ரொம்ப சூப்பரா பேசிட்டு